உரையாற்று வருகின்றார் அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் மூலமாக ஒரு பொது உலகை கொண்டாடுவதற்காக மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் ராஜயோகி பிரம்மகுமார் பிரிஜ் மோகன் அவர்கள் இவர்கள் அடிஷ்னல் செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கின்றார் பல சிறு வயதிலேயே இந்த ஈஸ்வரிய விஸ்வ தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ராஜயோக கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் செக்ரட்டரியாகவும் இருக்கின்றார் பிரம்ம அப்பக்ஸ் அபக்ஸ் கமிட்டியினுடைய மெம்பராகவும் இருக்கின்றார் பிரின்சிபல் ஸ்போக்ஸ்மேனாகவும் இருக்கின்றார் இவருடைய சிறப்பு தன்மை என்னென்ன ரொம்ப இலகுவாக எடுத்துக்கொள்வது எல்லாரையும் சிரிக்கவும் வைக்கிறது அதே நேரத்தில் சிந்திக்க வைப்பது கூட இவருடைய சிறப்பு தன்மையாவது அவருடைய உரையப்பை நாம் கேட்கப் போகின்றோம் அதே அன்புமிகு சகோதரி பிரம்மகுமாரி ரஞ்சினி அவர்கள் தமிழில் மொழிபெயர்ப்பார்கள் இவங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க அவர்கள் இப்போது இதை தமிழாக்கம் செய்வார்கள்

மதிப்பிற்குரிய ஜஸ்டிஸ் ஈஸ்வர்யா அவர்கள் மேலும் பிரம்மா குமார் குமாரிகள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விட் லைக் டு பி எக்ஸ்கூஸ் ஃபார் டாக்கிங் டு வைல் சிட்டிங் பிகாஸ் ஆஃப் மை ப்ராப்ளம் முதல்ல என்னுடைய என்னுடைய முட் கால்னுடைய வழியினால் நான் அமர்ந்து கொண்டு பேசுவதற்காக என்னை மன்னிக்கவும் மை திஸ் பாடி இஸ் ஆல்சோ நை நவ் நைன்டி இயர்ஸ் ஸோ ஐ மேண்ட்லி ஃபார் நாட் கமிங் டு த போடியம் அதனால் இந்த சரீரத்திற்கு தொண்ணூறு வயது ஆகின்றது ஆகவே நான் இந்த மேடைக்கு எழுந்து நின்று பேசுவதை தவிர்க்கின்றேன் அட் தி அவுட்ஸைட் ஐ விட் லைக் டு காங்கிராச்சுலேட்

என்னுடைய தாய் மொழியான ஹிந்தியில் நான் பேசுவதே எனக்கு சௌகரியமாக இருக்கின்றது எப்படியிருந்தாலும் தமிழ் ஆக்கம் செய்யப்படுவதால் நான் ஹிந்தி மொழியில் தொடர்கின்றேன் सबसे पहले मैं यह निवेदन करना चाहता हूं कि पीस एंड हैप्पीनेस शांति और खुशी कोई फिजिकल या मटेरियल चीज नहीं है முதலில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் அமைதியும் மகிழ்ச்சியும் ஸ்தூலமான பொருட்கள் அல்ல இஸ்லே மார்க்கெட்மே நீ எந்த ஒரு மார்க்கெட்டிலும் கிடைக்காது ஃபிசிக்கல் ஆர் மெட்டீரியல் நி ஹாந்தி ஓர் ஹுஷி இஸ்லேயே இஸ் அனுபூதி हमारे अंदर वो करता है जो और அமைதியும் மகிழ்ச்சியும் அல்ல ஆகவே அந்த இரண்டையும் அனுபவம் செய்வதும் விஷயம் அல்ல அதாவது ஆத்மா தான் அதை அனுபவம் செய்கின்றது एक ह्यूमन पार्ट है और एक बीइंग पार्ट है नाम ह्यूमन बीइंग என்று சொல்லிக் கொள்கின்றோம் அப்படி பார்க்கும் பொழுது இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று ஹியூமன் இன்னொன்று பீயிங் பீயிங் जो है आत्मा वो ह्यूमन के थ्रू कर्म करता है और उसकी अनुभूति करता है பீயிங் என்பது ஆத்மா ஆத்மாவானது இந்த ஹியூமன் இந்த மனித உடல் மூலமாக செயல்படுகின்றது आत्मा केवल अनुभूति करता है चाहे वो शांति हो चाहे वो सुख हो चाहे वो प्रेम हो चाहे वो आनंद हो कोई भी चीज़ हो आत्मा ही अनुभूति करता है आत्मा दान अने अनुभव से अंदोषा अमीदा आनंदम अने अनुभव से आत्मा दान और जितनी चीज़ें आत्मा को चाहिए वो सारी की सारी नॉन मेटीरियल हैं आत्मावेलो अवे अमे स्थूलत अब इसलिए यदि हम अपने आप को फिजिकल बॉडी समझेंगे तो हम कभी भी परमानेंट सुख शांति अनुभव नहीं कर सकते हैं ஆகவே நம்மை நாம் இந்த உடல் என்று புரிந்து கொண்டிருந்தால் எப்பொழுதுமே அமைதியும் சந்தோஷத்தையும் நாம் முழுமையாக அனுபவம் செய்ய முடியாது பிரம்மா குமாரிஸ்மே ஹமாரி எயி ஷோட்டி சி லேக்கின் பகத் மகத்துவபூர் கல்தி சம்ஜாய் ஜாத்தி ஆகவே பிரம்மா குமாரிகள் அமைப்பில் இந்த ஒரு சிறிய விஷயம் ஆனால் முக்கியமான ஒரு தவறு என்று கூட சொல்லலாம் तन यारे அதை நாம் नाम புரிய வைக்கின்றோம் और यही गलती हमें भगवत गीता में भगवान ने समझाई है फर्स्ट चैप्टर ऑफ गीता रिपीटेडली यही कहता है कि यू आर नॉट पेरिशेबल बॉडी यू आर इमोटल इम सोल இதே விஷயம்தான் பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் திரும்ப திரும்ப நமக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல நீங்கள் ஓர் அழியாத ஆத்மா ஜப் அப்போ மெட்டீரியல் சீசை கருத்தேன் நான் எப்பொழுது ஜபம் எப்பொழுது நாம் நம்முடைய நம்மை உடல் என்று புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது அது ஸ்தூலமான விஷயங்களினுடைய ஒரு மெட்டீரியல் நாம் உலகத்தினுடைய அனைத்து ஸ்தூலமான பொருட்களை நாம் ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கின்றோம் और சவ அனுபவம் ககத்தை சேர் துனியாக்கு கிடைபி ஃபிசிக்கல் ஆர் மெட்டீரியல் சீதை இலே உசி ரேஷோமேபாத் ஆப்கா சாந்தி ஆர் ஹுஷி நீ எல்லோருக்குமே இந்த ஒரு அனுபவமும் உள்ளது எவ்வளவு தூரம் ஸ்தூலமான பொருட்களை நாம் சேமித்து கொண்டே இருக்கின்றோமோ அவ்வளவு தூரம் அமைதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைப்பதும் இல்லை குறைந்து கொண்டே போகின்றது எது ஏசா ஐசா தோ சாரே ரிச் பீப்புள் ஹேப்பி ஹோத்தை ஒரு சாரே புயர் பீப்பல் அன்ஹாப்பி ஹோத்தேன் அப்படி அது உண்மையாக இருந்தால் நாம் ஸ்தூலமான பொருட்களை சேமித்தால் தான் மகிழ்ச்சி என்றால் இந்த உலகத்தில் செல்வந்தர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏழைகள் அனைத் அனைவருமே மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லை தூசரி இம்பார்ட்டன்ட் பாத் ஒய் சீஸ் அமை சக்தி ஒரு துக்வி சக்தி மேலும் எந்த ஒரு பொருள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அதுவே துக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய மகன் உங்களுடைய மரியாதையை உயர்த்தவும் முடியும் மண்ணோடு மண்ணாக ஆக்கவும் முடியும் பைசா ஹுஷி கர்தன் கட்டுவா சக்த உங்களுடைய பைசா அதாவது உங்களிடம் இருக்கும் செல்வமானது உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் உங்களுடைய கழுத்தையும் வெட்டும் டூ எவ்ரி திங் இன் தல்ட் ஆகவே இது ஒவ்வொரு பொருளுக்குமே இது பொருந்தும் அப்பாஷி இம்பார்ட்டன்ட்ல இசிலே ஹம்லோக் எம் ஆஃப் லைஃப் ரகத்தேன் ஹெல்த் வெல்த் அண்ட் ஹேப்பினஸ் ஆகவே இந்த குஷி சந்தோஷங்கிறது வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது ஆரோக்கியம் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி இந்த மூன்றுமே தேவையானதாக இருக்கின்றது ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் கூட எதற்காக தேவை என்று நினைக்கின்றோம் அதன் மூலமாக நாம் மகிழ்ச்சி அனுபவம் செய்கின்றோம் பிரம்மா குமாரிஸ் அகர் ஆப் ஹேப்பி ஹே

எவ்வாறு பிரம்மா குமாரிகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்ன சொல்லப்படுகிறது என்றால் மகிழ்ச்சி खुशी போன்ற ஒரு சத்தான ஊட்டச்சத்து எதுவுமே இல்லை குஷி போன்ற ஒரு பெரிய பொக்கிஷமும் எதுவும் இல்லை है ஹெல்த் वेल्थ வெல்த் है இஸ்ல அது ஆக ஹுஷி ஹை சப குச்சு ஹுஷி நீச்சு ஆகவே அந்த சத்தான உணவு டானிக் இருந்தது என்றால் மேலும் பொக்கிஷம் இருந்தது என்றால் நமக்கு அனைத்துமே இருக்கின்றது ஆகவே தான் குஷியை போன்ற ஒரு பொக்கிஷம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது அரேர் ஹுஷ் கோய் வியோர் கல்த்தி செக்கரா ஜாத்தி ஆகே அரே குச்சு நீ நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்பொழுது யாராவது உங்களை இடித்து விட்டாலும் கூட நீங்கள் அவர்கள் சாரி சொல் நீங்கள் சாரி சொல்லும்பொழுது நீங்கள் பரவாயில்லை பரவாயில்லை என்று கூறுவீர்கள் और कुछ कहते हैं ஆனால் நீங்கள் குஷியாக இல்லை என்றால் அவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டால் அவர்கள் இடித்தால் நீங்கள் இன்னமும் ஒரு சில வார்த்தைகள் கடும் வார்த்தைகள் கூறிவிடுகிறீர்கள் फिर हम कहते हैं क्यों इतना बड़ा इंसान है दिखाई नहीं देता दिन चढ़ा हुआ है मनुष्य निक्र कल इसलिए खुशी को धारण करने के लिए फर्स्ट इम्पोर्टेंट चीज़ ये है कि हम ये समझें कि आई एम सोल मैं आत्मा हूँ ஆகவே நாம் குஷியை நம்ம அனுபவம் செய்யணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து நடைமுறையில் அனுபவத்தில் கொண்டு வரணும் நான் ஒரு ஆத்மா சீஸ் இம்பார்ட்டன் இது ஒரு சின்ன விஷயமாக இருக்கு ஆனால் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இசிலே காட்னே கீதா பேலா லெசன் எயி பேரிஷேபிள் பாடி நீப் இம்பேரிஷேபிள் சோல்ஹே ஆகவேதான் கீதையில் முதலாவது அத்தியாயத்தில் நமக்கு கூறப்பட்டுள்ளது நீங்கள் அழியக்கூடிய இந்த உடல் அல்ல நீங்கள் ஓர் அழியாத ஆத்மாஜியே நீங்க யூகித்து கொள்ளுங்கள் இப்போ கடவுள் உங்கள் முன்னால் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் குஷி தருகின்றேன் என்று கூறுகின்றார் ஆப் கன்சி ஷிங் அப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்கும்பொழுது கடவுள் உங்களுக்கு குஷி கொடுக்குற எந்த மாதிரியான ஒரு குஷி உங்களுக்கு வேணும்னு கேட்கும்பொழுது நீங்கள் தற்காலிகமான ஒரு சந்தோஷம் வேணுமா அல்லது நீடித்த சந்தோஷம் வேணுமா அகர் ஆப்மனென்ட் குஷிங்க तो रखेंगे कहां उसको परमानेंट ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னா அதை நீங்க எங்கே வைத்துக்கொள்வீர்கள் आप कोकोनट को, को कागज के लिफाफे में तो नहीं நீங்க ஒரு পেপারல நீங்க வைக்க முடியாது तो परमानेंट खुशी को रखने के लिए भी कोई அந்த ஒரு खुशी நீங்க வச்சுக்கணும் அப்டினா அந்த பர்மனெண்டான ஒரு விஷயம் வந்து தேவையா இருக்கு अब आप देख लीजिए आपकी बॉडी परमानेंट है இந்த உடலானது பர்மனெண்டா நீடித்திருக்குமா आज हम लोग अपनी बॉडी के लिए ही बॉडी की प्रोग्रेस बॉडी की प्रगति के लिए सब कुछ करते हैं நாம் இந்த உடலினுடைய நிர்வாகத்திற்காக உடலினுடைய ஒரு முன்னேற்றத்திற்காகத்தான் அனைத்து வேலைகளையும் செய்கின்றோம் हमारे पास एजुकेशन मिनिस्टर बैठे हैं पूछ लीजिए कि बच्चे को पढ़ाया जाता है फॉर मैनी ईयर्स ताकि वो कुछ लाइवलीहुड कमा सके अपनी बॉडी को ठीक रखने के लिए कल अमेचरारम्म वो के मुख्य पलकाल नाम कलिए न कड़कों और वावादाय लेकिन आज कल के समय में क्या कोई भी व्यक्ति कह सकता है कि मेरी சேரிபல் யாராவது வந்து சொல்ல முடியுமா இந்த உடல் வந்து இவ்வளவு காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா टाइम एनीवेयर आज तो वो जमाना है ஏன்னா இன்றைய காலத்தில் சின்ன குழந்தையும் இறந்து விடுகின்றது ஒரு இளனினும் திடீர்னு இறந்து விடுகின்றான் எந்த நேரத்தில் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்பேற்பட்ட காலமாக இருக்கு க்யோக்கே சோல் கம்ஜோர் ஹோம் பாடி கோக் கரெக்டி கோஷிஷ் கர்த்தேன் சோல் நே பாடி லியா அகர் சோல் கோ பெட்டர் ஹாப்பினஸ் நீங்க ஆகவே ஆத்மாவானது இருக்கின்றது இந்த உடல் மீது நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத் ஆத்மாவை நாம் எவ்வாறு எவ் எவ்வாறு நாம் கவனிக்கின்றோமோ அவ்வளவு நமக்கு நன்மை இருக்கின்றது இஸ்லியே ஆப் சோச் ஆர் வெல் பொசிஸ்ட் ஆர் வெல் பொசிஷன் ஆகவே யோசித்து பாருங்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே நிறைந்திருந்தாலும் ஏன் மகிழ்ச்சி இல்லை ஸோ டெஃபினேட்லி தர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் விச் கோப்பினஸ் ஆகவே அவசியம் ஏதோ ஒரு விஷயம் உள்ளது அது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது எவ்வாறு நான் முன்னரே சொன்னது போல எல்லா பொருளுமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது அதே நேரத்தில் அது துக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது

தீர்மானம் செய்வோம் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒருவர் இறந்து விட்டால் என்ன கூறுகின்றார்கள் உயிர் பிரிந்து விட்டது என்று கூறுகிறார்கள் பாட்டினான் இட்ஸ் சோல் உயிரை விட்டுவிட்டார்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அது சரியல்ல உடலை விட்டுவிட்டார்கள் என்பதுதான் சரி ஸோ தேசிக் ரீசன் வை பிரம்ம குமாரிஸ் ஹேவ் சக்ஸீடெட் ஆல் ஓவர் தன் மேக்கிங் பீப்புள்ஸ் லைஃப் பீப்பிள் இஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் கண்ட்ரி ரிலிஜன் காஸ்ட் ஸ்டேட்டஸ் அட்ஸெட்ரா இஸ் திஸ் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவ் ஐடென்டிஃபைட் அவர் செல் வித் த சோல் நாட் வித் த பாடி உலகம் பூராமும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு அமைதியையும் மனதில் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அந்த உயரிய சேவையை பிரம்மா குமாரிகள் அமைப்பானது பல காலங்களாக சென்று செய்து வருகின்றது என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் முக்கியமான இந்த ஒரு பாடம் நான் இந்த உடல் அல்ல நான் ஒரு ஆத்மா என்பதை தன்னை பற்றிய ஒரு உணர்வு அந்த தன்னை அறிதலை தெரிந்து கொண்டிருப்பது தான் ஸோ திஸ் ஈவினிங் ஆகவே இன்று நாம் மிக சரியாக நாம் அனைவருமே புரிந்து கொள்வோம் நான் இந்த உடலா அல்லது நான் ஒரு ஆத்மாவா ஐ சே மை ஐஸ் மை நோஸ் மை ஹேண்ட் மை லெக்ஸ் தென் ஹூ இஸ் த ஐஸ் ஹூ இஸ் சேங் ஆல் திஸ் மை பாடி ஹூ இஸ் த ஐ இஸ் த ஐ த சோல் சேவிங் மை பாடி ஆர் இஸ் த பாடி சேவிங் மை சோல் ஆகவே நாம் கூறுகின்றோம் என்னுடைய கண்கள் என்னுடைய வாய் என்னுடைய கைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ என்னுடைய அப்படின்னு சொல்லி சொல்கிறது யார் யார் அவ்வாறு கூறுகின்றார்கள் உடல் கூறுகின்றதா அல்லது ஆத்மா கூறுகின்றதா என்னுடைய உடல் என்று சொன்னால் யார் அதை கூறுகிறார் ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் பட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஹாப்பினஸ் ஐ ஹாவ் டு ஐடென்டிஃபை மைசெல்ஸ் வித் மை பீயிங் that I I am 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 the 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 soul, soul, immortal who 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 got this body, who am in the body, body. body in will leave, who will leave the body. I am immortal, body is only my ஆகவே முதலாவதாக இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் யார் நான் ஒரு ஆத்மா இந்த உடலை எடுத்திருக்கின்றேன் இந்த உடலில் வசித்து கொண்டிருக்கின்றேன் இந்த உடலை விட்டும் செல்வேன் ஆனால் நான் ஒரு அழியாத ஆத்மா என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இது ஒரு இந்த ஒரு விஷயம்தான் மகிழ்ச்சிக்கான சிறிய ஒரு ஸ்டெப்னு சொல்லலாம் ஆனால் அது முக்கியமான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மை டைம் இஸ் லிமிட்டெட் ஒன்ஸ் வி திங்க் அபவுட் தேட் ஐ ஆம் த சோல் தி பிரம்மா குமாரி ஹவு ஸ் வீக் கம் பை ராஜ் யோகா மெடிடேஷன் விச் மீன்ஸ் பை கெட்டிங் பவர்ஸ் ஃப்ரம் Almighty God, Om காட் ஓம் என்னுடைய நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் நான் ஒரு ஆத்மாங்கிரதம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு ஆத்மாவான எனக்குள் என்னென்ன பலவீனங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் அந்த பலவீனங்களை நீக்குவதற்காக அந்த எல்லாம் வல்ல இறைவன் இருந்து நாம் சக்தி பெற்று அதை நீக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ராஜயோக தியானம் மூலமாக நாம் இங்கு பயிற்றுவிக்கின்றோம் நன்றி ஓம் சாந்தி